வாழ்க வளமுடன், வாழ்க வைய. இந்த பரிகாரங்கள் அதனுடைய பலன்கள் என்ன? முதல்ல பரிகாரத்தை நாம் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை. இறைவனை வேண்டிக் கொள்கிறோம், இறைவனுடைய நம்முடைய விஷயங்களை சமர்ப்பிக்கிறோம். அது நடந்துட்டால் இந்த பரிகாரம் செய்கிறோம், அது செய்கிறோம் சொல்லும். அது நடந்துடும், அதுக்கான பரிகாரத்தை நாம் செய்யணும். இந்த பரிகாரம் செய்யலாமா கூடாதா அதுதானே கேள்வி. எல்லாவற்றையும் அறிந்தவன் இறைவன், இறைவன் எவருக்கு எதை தருவது என்பதை அவன் நிர்ணயித்து வைத்திருக்கிறான். அந்த நேரத்தில் தான் நம்மளுடைய இந்த பலன் சொல்லும். எந்த கோயிலுக்கு போனால் இது நடக்குமோ அந்த கோயிலுக்கு போகிறோம். பல கோயில்கள் திருத்தலத்துக்கு போயிட்டு வரோம், பல தீர்த்தங்களில் நீராடும். அப்போ ஒரு கோயிலில் நினச்சது நடந்துடு, உடனே மனசு என்ன பண்ணுது, இந்த கோயில் தான் விசேஷம், இந்த தெய்வம் தான் விசேஷம் அப்படின்னு நாம் எடுத்துக்கோ. எல்லாமே அறிந்தவன் அவன், அவனிடம் என்ன பிரார்த்தனை பண்ணுறது? ஈ நோஸ் ஆல் தோஸ் திங்ஸ். அப்போ அவனிடம் என்ன பிரார்த்தனை பண்ணணும்னா, அரவிந்த அன்னை சொல்வாங்க, ஐ வாண்ட் தி, நீ தான் எனக்கு வேண்டும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டியது அனைத்தையும் தருவோய் நீ. இருந்தாலும் மனம் சும்மா இருக்குமா? சும்மா பல பேர் சொல்லி இருந்தாலும் கூட அவனிடம் சரணாகதி பண்ணணும், பக்தி பாவத்தோடு வேணும்னா கூட மனம், மனிதனுடைய மனமும் குணமும் சும்மா இருக்கிறது இல்லை. அதனால் நாம் வேண்டிக்கிறோம், பிரார்த்தனை பண்ணோம். இது ஒரு பாவம். இந்த பிரார்த்தனை பலிதமான உடனே அந்த பரிகாரம் ஸ்டார்ட் ஆகுது. உதாரணமாக திருமலை அப்படின்னு வச்சுங்க, பழனின்னு வச்சுக்கிறது, பல இடங்கள். இதில் பரிகாரம் என்னென்னா, அந்த சிகை கொடுப்பது, அதை மொட்டை அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மனிதனுடைய உடம்பில் 9 இடம் இருக்கு. அந்த 9 இடத்துல 2 இடம், 2 துவாரங்கள் கால் கடிந்த நேரத்திலே பயனற்று போகின்றன, மீது 7 மேலே இருக்குது. அதனால் மனிதனுக்கு என்ன பிரதானம்னா, சிரசே பிரதானம். சிரசுக்கு என்ன பிரதானம்னா, இந்த முடி, இந்த முடி தான். இந்த முடியை அவனுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படி. இந்த 2 விஷயம் இதில் இருக்குது. முடியை சமர்ப்பிக்கிறதுல 1, அகந்தை அழிந்து போகிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து சிரசோட பரிபூர்ண சரணாகதி அப்படிங்கிறது தான் இந்த சிகை அளிப்பது. ஏன்னா சிரசு பிரதானம், சிகை சிரசுக்கு மேல் இந்த முடி பிரதானமாக இருக்கிறது என்பதால் ஒன்று. இது ஒரு பரிகாரம் நாம் செஞ்சிட்டோம். ஆக சொன்னதை செய்து விட்டோம் என்ற ஒரு சத்திய உணர்வு அந்த மனசுக்கு இருக்குது. அந்த உணர்வு தான் அங்கே பரிகாரமே. நமக்கு நாமே சொல்லிக்கிறது தான், இறைவனிடம் வேண்டினோம், அது நடந்துடுச்சு, நாம் பரிகாரம் செஞ்சிட்டோம். நடக்கலைன்னா செய்வோமா? அப்படின்னா நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் விதி வினை பயன். ஒரு நல்ல நேரத்தில் அது நடந்து விடுறது, நம்மளுடைய நல்ல நேரம் அந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொள்வது, அந்த நேரத்தில் அது பலிதமாகி விடுகிறது. இதுதான் அப்போ மனசு பரிகாரம் செய்யும். அடுத்து அழகு குத்துறது, இந்த நாக்கில் அழகு குத்துறது. சிலர்கள் பேசாமடந்தியாக இருப்பார்கள், இந்த நா பேசும். எது பேசலைன்னா நாக்கு நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நாக்கு தானே பிரதானம், சிரசுக்கு அப்புறம் முடிக்கு அப்புறம் இந்த நாக்கு. ஆனால் இந்த அழகு குத்தி நிற்க வைக்கிறது, அது வேல் குத்துறது. இது பழனியிலையும் பல முருகஸ்தலங்களிலையும் அம்பாள் ஸ்தலங்களையும் நிறைய பேர் நாக்கு குத்திக்குவாங்க. இந்த நாக்கு குத்தி அதை பரிகாரமாக செலுத்துறது. அடுத்து காவடி சுமப்பது, நமக்கு என்ன எதை கொடுத்தான இறைவன் அதை சுமந்து சென்று அவன் என்ன சமர்ப்பது, இந்த காவடி, முன் காவடி, பின் காவடி, இதில் வச்சு பொருளை வைக்கிறது. பழனியில் கரும்புல குழந்தைங்களை தூளி போட்டு கொண்டு வந்து பரிகாரமாக சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, குழந்தை இல்லாத குறை, அல்லது குழந்தைக்கு ஏதாவது தோஷம், அல்லது குழந்தை பல நோய்களிலிருந்து தப்பித்திருக்கலாம், இதுக்காக பழனியில் வேண்டுகிட்டே. ஏன்னா அவன் தண்டாயுதபாணி பாலந்தானே, பால தண்டாயுதபாணி, அவனுக்கு அந்த பரிகாரம் செய்கிறாங்க. அம்மன் கோயிலில் சீமிழி விழா, இதுக்கு வந்து 10 நாள் விரதம் இருந்து காப்பு கட்டி தீ மிதிக்கிறாங்க. இன்றும் பல இடங்களில் தீ மிதித்தவர்களுடைய கால்கள் ஒன்றும் ஆகிறது இல்லைன்னா என்ன சக்தி? பொதுவாக சொல்லுவாங்க, அக்னியை காலால் மிதிக்கக்கூடாது. அந்த குளிர்காலத்தில் இந்த அக்னி இருக்கும்போது கையெல்லாம், அது இமாச்சல் பிரதேசம் அந்த பக்கம் போனால் சூடு ஏற்றுவாங்க, ஆனால் காலால் ஏற்றக்கூடாது. காலால் அக்னியை பண்ணக்கூடாது, அக்னியை வாயால் ஊதக்கூடாது. அதாவது விளக்கேற்றணும் வீட்டிலன்னா பெண்கள் வந்து அவங்க தான் ஏற்றணும், அவங்க தான் அதை மலை ஏற்றணும், ஆண்கள் அதை ஏற்றக்கூடாது. ஆக அக்னி, இந்த அக்னியை மெரிக்கிறவங்க ரொம்ப அற்புதமாக பூ மாதிரி வர்றவங்களும் உண்டு.
அடப்பண்ணு ஓடி வர்றாங்க. இது ஒரு மனோ தைரியம். அந்த தைரியம், அந்த அக்னி ஒன்றும் செய்யாதுங்கிற பரிபூர்ணமான சத்தியமான அந்த உணர்வு தான் அங்கே சுடாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். மனிதனுடைய சக்திக்கு மேலே அந்த ஒரு பிரம்மசக்தி இருக்குது. அந்த சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா இது எல்லாமே மறந்துடும். அந்த சக்தி தான் அந்த உந்து வேலையை செய்கின்ற போது, நில், நான் இப்போ தீ மிதிக்கிறேன், தீ மிதிக்கிட்டு வர்றேன் இப்படிங்கிறது ஒரு சமாச்சாரம். அடுத்து பல இடங்களில் பல பரிகாரம் இருக்குது. இப்போ சுடலமான சாமி தெற்கில் சொல்லுவாங்க, அவர் புண்ணாக்கு வச்சுக்கிட்டு இரவெல்லாம் வருவாங்க. அந்த புண்ணாக்கு இப்போ மதுரை வீரன் இருக்காங்க, பல வித விஷயங்களை வைக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு பரிகாரமாக தான் அவங்க நினைக்கிறாங்க. வச்சுட்டு அவங்க தான் எடுத்துக்க முடியும். இப்படி காவல் தெய்வங்களுக்கு நிறைய இருக்குது, மாரியம்மனுக்கு நிறைய. இந்த மாரியம்மன் அம்மன் கோயில்களில் இந்த வேம்பு இருக்கும், வேப்பம்மன். இந்த வேப்பஞ்சேரை கட்டது பெரிய பாளையத்தம்மன் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. சின்ன வயசுலேயே அம்மன் நோய் வந்திருக்கும். அப்போ தாய் தந்தையர் வேண்டிக்குவாங்க, இந்த பெண்ணுக்கோ அந்த பையனுக்கோ கல்யாணத்துக்கு முன்னால் வேப்பஞ்சேரை தர. அங்கே போன உடனே அவங்க வேப்பஞ்சேரி கட்டுவாங்க. அந்த கட்டும்போது பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு அச்சம் ஏற்படும், அவுழ்ந்துருமோ அப்படின்னு நினைக்கிறது உண்டு. மூணு சுத்தோ ஒன்பது சுத்தோ வருகின்ற பொழுது அது என்ன சக்தின்னு தெரியல. அது சக்தியா, மனிதனுக்குள்ள பிரம்மசக்தியா, இதுதான் கேள்வி. இந்த பிரம்மசக்தியை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்காது, படப்பட நாம் தொடர்ந்து அதை பார்க்கலாம். அந்த பிரம்மசக்தி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதனுடைய நினைவுகள் அதிலேயே இருக்கிறதால அந்த வேப்பஞ்சேரை, அந்த பெரிய பாளையத்தம்மனுடைய நினைவுகள் இருக்கிறதால அது கீழே விழுறதில்லை. அப்போ அடுத்து பொங்கலிடுவோம் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை வந்து அம்மனுக்கு பொங்கல் இடுகிறோம் அப்படின்னு சொல்லி, அம்மன் சாப்பிட பொங்கல் கேட்டுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தால், நமக்கு பொங்கி வருகின்றவாள் பொங்குக பொங்கின் பால் அது எங்கள் குடும்பம் போல் அப்படின்னு பொங்கி வருகின்ற பால் அந்த மண்பானை, அந்த மண்பானை தான் பஞ்சபூதங்களுடைய சக்தி இருக்குது. அந்த மண்ணில் மண் நீர் நிற நெருப்பு ஆகாயம் அதில் தான் வருது. அந்த மண்பானை, மண்பானையில் நமக்கு கொடுத்த நீரை போட்டு, நமக்கு கொடுத்த விலை அரிசியை போட்டு, அதில் வெள்ளத்தை போட்டு, அதை அறுசுவையாக்கி அதை அம்மனுக்கு ஒரு வாழை இலையில் பொங்கலிட்டு நாம் அதை கொண்டாடுறோம். இது ஒரு பரிகாரம். மற்றொரு பரிகாரம் இந்த நாகதோஷம் சொல்லுவாங்க. கல்யாணம் ஆவலைங்க என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா யோசிக்கார் சொல்லுவாங்க, உங்களுக்கு நாகதோஷம் எப்படி, அந்த தோஷம் வந்தது எப்படி, அந்த நாகம் வந்ததுன்னா, நாகங்கள் கிராமங்கள் இருக்கும்போது முன்னோர்கள் செய்தது இருக்கும்போது, நாகங்கள் பலவித நாகங்கள் இருக்குது. புத்தில் இருக்கிற நாகம் இருக்குது, மென நாகம் இருக்குது, தண்ணியில் இருக்கிற நாகம் இருக்குது, சில நேரத்தில் கண்ணு குத்துற நாகம் இருக்குது. மனை நாகம்னு ஒன்று இருக்கும், அது அந்த மனைக்கு வரும் போகும். இப்போ ஒரு கிராமங்களில் பார்த்திங்கன்னா, ஐயோ பாம்பு பாம்புன்னு அது என்ன பண்ணுது சார், அது வந்து போகும் பறநிலையெல்லாம் மேலே போகும் அந்த காலத்தில் நாகம். அது ஒன்றும் பண்ணாது. நாகத்துக்கு ஒரே ஒரு விசேஷம், நாம் ஏதாவது நம்முடைய ஆக்ஷனில் இருந்தால் தான் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணும். அது நல்ல பாம்பு, அது நீ படம் எடுத்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும். நம்ம ஆக்ஷன் மாறிச்சுன்னா ஒன்றும் பண்ணாது. நம்ம பாட்டு போய்ட்டு இருந்தால் அது பாட்டு போய்ட்டுரும், நம்ம ஆக்ஷன் மாறக்கூடாது. ஆக அந்த நாகதோஷம் எப்படி வருதுன்னா, மூதாதையர் யாரோ நம்முடைய பாட்டன் என்ன செய்தான் என்று பார்த்து கொண்டேமையானால் அது தந்தைக்கு வந்து தந்தைக்கு மகனுக்கு நிச்சயம் வரும். இப்போ உள்ள விஷயங்களில் நிறைய செலவுகள் இருக்குது, வருமானம் அதிகமாக தேவை, அதனால் பல பலவிதமான கல்வியை கற்று பலவித விஷயங்களுக்கு போயிடுறாங்க. இப்போ படிக்காத நிறைய பார்க்குறோம் வீடியில், பூ கட்டுற ஒரு பொம்பளை தன்னுடைய பெண்ணை வளர்த்து வாய் வயிறு கட்டி பெரிய ஆஃபீஸர் ஆக்கியிருக்கா இல்லையா, சம்மந்தம் இல்லை. இப்போ நீங்கள் கேட்கலாம், வம்சாவழி வரோன்னீங்களே வரலையே, அவங்க ஏழ்மையில் தானே இருந்தாங்கன்னா, இது இடையில் வர்ற ஒரு சிறுகள் அப்படி அந்த பெண்ணுக்கு வளர்த்துருக்கு. பெண்ணுக்கு வளர்த்துருக்கிறதால சாதாரணமாக ஏழ்மை குடும்பத்தில் வந்தவர்களெல்லாம் இன்று உயர்ந்த பதவிக்கு சென்று விட்டார்கள் என்பதற்கு. இப்போ நாகதோஷத்துக்கு வரும், இந்த நாகதோஷத்துக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு நாக சிலையை வாங்கி எந்த கோயில் அம்மன் கோயில் இருக்கோ அங்கே அவங்க கிட்ட கொடுத்து ஸ்தாபிதம் பண்ணுறோம். சாபிதம் பண்ணிவிட்டு அதுக்கு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மஞ்சள் தண்ணி அபிஷேகம் செய்து பால் ஊற்றினால் அந்த தோஷம் நீங்கும் என்பது விஞ்ஞானபூர்வமாக தெரியல, மெய்ஞானபூர்வமாக தெரியல, பலருடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாக நடந்திருக்கிறது. நாகத்துக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை செய்துவிட்டால் விரைவில் திருமணம் கைகூடுகிறது.
இப்போது திருவிடுந்தைன்னு மகாபலிபுரம் போகிற ரோடில் ஒரு பெருமாள் கோயில், நல்ல ஞானப்புராணங்க இருக்கார், பாடல் பெற்ற ஸ்தலம். திருமணமாகாதவர்கள் அங்கே போய் இரண்டு மாலைகளை கொண்டு போய் அங்கே போட்டுட்டுனா ஒரு மாலையை அவங்க கழுத்தில் போட்டுவாங்க. 40 நாளுக்குள்ளே அங்கே திருமணம் நடந்து போகும், இது ஒரு பரிகாரம். இந்த மாலையை கொண்டு போய் மறுபடியும் போட்டு கணவன் மனைவாங்க, இதுவும் திருமணம் ஜேரி அப்படின்னு தெற்கே இருக்கிற ஒரு கோயிலே நடக்குது. பல கோயில்கள் இது உண்டு. இந்த பரிகாரங்கள் சூறவிடுறதுன்னு ஒரு பரிகாரம், தேங்காய் அது முழுக்க சூறவிடுறதுங்கிறது விநாயகர் பெருமானுக்கு தான். சூறை தேங்காயே ஒரு மனித உருவம் தான், உள்ளே பூ கூட இருக்கும். எப்படின்னா இளநீர், இளநீட்டிலேருந்து வர்ற முத்தின தேங்காய், அந்த தேங்காய் ஓட்டில் இருக்கிற நரம்புகள் தான் அந்த மேலே இருக்கிற மூடம். அந்த மூடத்திலையெல்லாம் அந்த நரம்புகள் உள்ளதை எல்லாம் தேவையற்ற பொருள்களையெல்லாம் எடுத்துடும். மனிதனுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கிற அதெல்லாம் அகற்றிட்டோன்னு முழு தேங்காய் கிடைத்து விடுகிறது. முழு தேங்காய்ன்னு குடுமி கிடைக்கிது, குடுமி சிரசமாக இருக்குது. இப்போ அந்த தேங்காயை கொண்டு போய் பிள்ளையாருக்கு சூற விட்ட உடனே இந்த கை அடித்த உடனே சூறையாக அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய வினைகள் அகழுது. அதான் வினை அறுப்பவன் விநாயக பெருமான். இப்படி இந்த சூற விடுறதுன்றது ஒரு பரிகாரம். படையல் போடுறதுன்னு ஒரு பரிகாரம் இருக்குது. படையல் போடுற பல கோயில்களில், இப்போது வைணவ கோயில்களில் திருவோண நட்சத்திரத்தில் சொல்லுவாங்க, அது சிரவண தீபம் இருப்பாங்க, அதுக்கு பாவாடை அதாவது புளியோரை அதெல்லாம் வச்சு ஒரு 7 மணி மாதிரி பண்ணி அந்த பாவாடை சாற்றுவது அப்படின்னு அதை உபயதார்களும் செய்வாங்க, கோயிலும் செய்யுது. ஸோ நமக்கு இறைவன் என்ன கொடுத்தானோ அதை அவனுக்கு தருவது, அது ஒரு பரிகாரமாக நிறைவேற்றி இன்றும் அது நம்பப்படுகிறது. இந்த கலியுகத்தில் பல விஞ்ஞானங்கள் வந்துடுச்சு, அந்த விஞ்ஞானம் கூட உங்களை விஞ்ஞானம் தானே அழைக்கிறது. இந்த பரிகாரத்தை நம்பி செய்தவர்கள் இறைவன் ஒருவன் தான், அவனுக்கு நாம் வேண்டிக் கொண்டோம், வேண்டியது அனைத்தும் அவனுக்கு தெரியும் என்றாலும் நம்முடைய கடமை ஒரு தாயிடம் சொல்வது போல, ஒரு தந்தையிடம் சொல்வது போல அனைத்தையும் அவனிடம் சமர்ப்பித்து விட்டோம், அதனால் எனக்கு நல்லது நடந்தது. இப்போ 7 மணிக்கு போகிறோம், அந்த காலத்தில் நடந்து போனாங்க, இப்போ நிறைய பேருந்துகள் போகுது, கார் போகுது. இருந்தாலும் நான் நடந்து வர்றேன்னு வேண்டிக்கிட்டு பல வருஷமாக வயது முழுக்க நடந்து போகிறவங்களும் உண்டு. இதெல்லாம் வந்து மனதுக்கு ஒரு திருப்தி, நாம் நம் கடமையை செய்து விட்டோம், அவருக்கு இறைவனுக்கு சொன்னதை நிறைவேற்றி விட்டோம், அது பொய்யாகவில்லை, நாம் இறைவனை ஏமாற்றவில்லை, இதுதான் மனசு. ஆக அந்த மனசு சத்தியம்னு இருந்ததுன்னா அந்த சத்தியம்தான் இந்த பரிகாரத்தில் உத்தமமாக உணரப்படுகிறது. உணர்வு தான் ரொம்ப முக்கியம், கடவுள் உணர்வு. பரிகாரம் செய்யும்போது எந்த உணர்வு வருது? அதே கடவுள் உணர்வு. இறைவன் நம்மை காப்பாற்றுவான், இறைவனுக்கு சொன்னதை செய்து விட்டோம், ஆகையினால் மனம் சாந்தி அடைகிறது. மறுபடியும் கஷ்டம் வருமே சார், அதுக்கு நாம் என்ன பண்ணுறது? அதுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணணுமானா, இந்த பரிகாரத்துக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் பரிபூர்ண சரணாகதி. பக்தியை விட சரணாகதி தான் எதுவுமே எங்கிட்ட இருக்கு. இனி நீ விட்டவை இரண்டு விஷயம், ஒன்று அவனிடம் நாம் பிரார்த்தனை செய்வது, கேட்டுக்கொள்வது, வேண்டுதல், இரண்டு எதுவுமே எனக்கு இல்லை, எல்லாம் நிர்குணமாக உன்னிடம் சமர்ப்பித்து விட்டேன், நீ எதை செய்கிறாயே அதே செய்த பகவத்கீதையில் சொன்ன எல்லாம் நான் தான் அர்ஜுனன் கிட்ட, நீ என்ன செய்த, நீ அடிச்சன்னு நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அவருடைய விஷயங்கள் லீலா வினோதங்கள் தான். அதுதான் பகவத்கீதையிலையும் 700 ஸ்லோகங்கள் பகவான் சொல்லியிருந்தாலும் கூட இறுதியாக ஒரு சரம ஸ்லோகத்தை நமக்கு விட்டு போயிருக்கிறான். தான் சரண சர்வ தர்மான் பரித்திஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேப்பியம் மோட்சிஸ்வாமி மா சுச. எல்லா அறங்களையும் விட்டொழித்து என்னிடம் சரண் புகுபவர்களை நான் காத்திருக்கேன். தர்மத்தை தர்மத்தால் விட்டான் கர்ணன். நீங்கள் செஞ்சது எதுவாக இருந்தால் அவன் பார்த்து கொள்வான். இது பல அருண்ஞானிகளுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. ரெண்டு விஷயம், பக்தி பாவத்துக்கு பரிகாரம் மிக முக்கியமானது தான், அது ஒரு மனதுக்கு சாந்தி அடித்து குணங்களை நல்வழிப்படுத்துவது. இரண்டாவது, அவனுக்கு தெரியும் அவன் பார்த்து கொள்வான் என்பது.
இந்த இரண்டாவது தான் ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும். அவனுக்கு தெரியும், அவன் பார்த்து கொள்வான் என்ற நினைவு வருவதற்கு அந்த மனம் எப்படி இருக்க வேண்டும்? மனம் செம்மையானால்தான் மார்க்கம் உண்டு. அது ரொம்ப பெரிய விஷயத்துக்கு போகுது. அவன் பார்த்து கொள்வான், அவனிடம் நான் போயிட்டேன், சும்மா சொல்லக்கூடாது, அவன் பார்த்துக்கான், அவன்கிட்ட நான் போயிட்டேன். பரிபூர்ணம் அந்த சரணாகதி கூட ஒரு முறை தான். அடிக்கடி தவறு செய்து விட்டோம் என்று ஒரு முறை சரணாகதி செய்து விட்டால் நடக்கணும். அது ரொம்ப கஷ்டமான காரியம் இந்த ஜீவிதத்தில், இந்த கலியுகத்தில். அதனால் மக்கள் நம்பிக்கை நம்பினோர் கைவிடப்படுறார் என்பதால் பரிகாரங்கள் நிச்சயமாக பலனளிக்கும்.